அவளுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அன்றைக்கு மண்ணை ஆண்ட மன்னன் அதிகமாம் சக்கரவர்த்தி, அதற்காகவே மந்திரி சபையை கூட்டினான். அவைக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று அவன் அமைச்சர்களிடத்தில் ஆலோசனை கேட்டான். ஒரு அமைச்சர் சொன்னார், அவரை TNPSC-னுடைய செயல் தலைவராக்கி விடலாம் என்று. ஒரு அமைச்சர் சொன்னான், அவரை ஈராக் நாட்டினுடைய தூதுவராக்கி விடலாம் என்று. ஒரு அமைச்சர் சொன்னான், அவரை டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி ஆக்கி விடலாம் என்று. ஒரு அமைச்சர் சொன்னான், அவரை சபாநாயகராகவே மாற்றி விடலாம் என்று. எதையும் அதிகமான் சக்கரவர்த்தி ஏற்க தயார் இல்லை. அவன் சொன்னான், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூத்து குலுங்கக்கூடிய குறிஞ்சி மலரை போல் என்றைக்காவது ஒரு நாள் காய்த்து கனிந்து 100 ஆண்டுகள் வாழுவதற்கு வரம் தரக்கூடிய வல்லமையுள்ள நெல்லிக்கனி ஒன்று நம்முடைய தகடூரில் மலையின் உச்சியில் காய்த்து கனிவதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. அந்த தகடூர் மலையின் உச்சிக்கு சென்று அந்த நெல்லி மரத்தை கண்டறிந்து அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு வரம் தரக்கூடிய நெல்லிக்கனியை கொண்டு வந்து அவைக்கு கொடுக்க வேண்டும். அவள் 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும். அவள் 100,000 தமிழுக்கு செய்ய வேண்டும். ஆகவே அதற்கு 1,000 தருவது இந்த நெல்லிக்கனியாகத்தான் இருக்க முடியும். அந்த நெல்லிக்கனியை கொண்டு வாருங்கள் என்று, அதுவே என் விருப்பம் என்று அதிகமான் சக்கரவர்த்தி அறிவித்தார். டெண்டர் விட்டார்கள், யாரும் டெண்டர் எடுக்க முன்வரவில்லை. என்ன செய்வது, நெல்லிக்கனியை யார்தான் கொண்டு வருவது? எந்த டெண்டரும் யாரும் எடுக்க வரவில்லை. எந்த தொண்டனும் அதற்கும் தயார் இல்லை. ஆகவே இயேசு சிலுவையை தூக்கி தோளில் போட்டுக் கொண்டதை போல அதிகமான் சக்கரவர்த்தியே மலைக்கு சென்றான். ஒரு கொத்தி தின்னுகிற குளிர்காலம், மணிமுடி தரித்திருந்த மன்னனே சிலுவைகளை சுமந்து சிரமங்களை அனுபவித்து மலைக்கு சென்றான். அந்த நெல்லி மரத்தை தேடினான். மிகுந்த முட்டுப்பாடுகளுக்கு மத்தியில், தட்டுப்பாடுகளுக்கு மத்தியில், வனவிலங்குகளினுடைய வெறியாட்டத்திற்கு ஈடு கொடுத்து அந்த கொத்தி தின்னுகிற குளிர்காலத்தை, அந்த தட்பவெட்பத்தை தாங்கிக் கொண்டு மணிமுடி தரித்திருந்த மன்னவன் ஒரு 40 நாளைக்கு பிறகு அந்த நெல்லி மரத்தை கண்டு அந்த நெல்லிக்கனியை கவர்ந்து அரண்மனைக்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து அமுதத்தமிழ் வளர்த்த அவ்வைக்கிழவியை பாராட்டி அந்த நெல்லிக்கனியை பரிசாக கொடுத்தான். பக்கிரிசாமி வாண்டையார் அவர்களையும் பாராட்டி அப்படி ஒரு நெல்லிக்கனி கொடுக்கலாம் என்றுதான் நான் நேற்றிலிருந்தே நினைத்தேன். விசாரித்து பார்த்ததற்கு பிறகு அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு விட்டதாக தகவல்கள் வந்துவிட்டன. நெல்லிக்கனியை பெற்றுக்கொண்ட அவ்வை சொன்னாள், வலம்பெடு வாய்வாள் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த களத்தொடி தடக்கை நீலமணி மெடுத்து ஒருவன் போல மன்னுக பெருமணியை என்று அவன் கொடுத்த நெல்லிக்கனியை காட்டிலும் உயர்ந்த பாட்டொன்றை அவள் அன்றைக்கு அவனுக்கு பரிசாக கொடுத்தாள். அந்த மரங்கள் இல்லாத காரணத்தால் பக்ரிசாமி வாண்டையாருக்கு என்னாலே நெல்லிக்கனி தர முடியவில்லை. பாரியாக இருந்திருந்தால் பல்லக்கு தேரியானை பரிசு தந்திருப்பேன். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கைது செய்து உங்கள் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன். குமணனாக இருந்திருந்தால் என் தலையை விலக்கி கொடுத்து, என் தலையை விரும்புகிறார்கள் ஆனால் விலை தர மாட்டேன் என்கிறார்கள், என் தலையை விலக்கி கொடுத்து உங்கள் பாதங்களில் 12,000 பொற்காசுகள் உங்கள் பாதங்களில் நான் படைத்திருப்பேன். வல்வில் ஓரியாக